ஞானத்தின் அறிவின் தேவியாகிய சரஸ்வதியை வணங்கி சரஸ்வதி பூஜையை கொண்டாடும் பெரியோர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்கள் மற்றும் இந்நன்னாளில் கல்வியை தொடங்கும் குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்விக்கு உரிய தெய்வமாக சரஸ்வதி தேவியை வழிபடும் முறை நம் தமிழர்களிடையே தொன்று தொட்டு நிலவி வருகின்றது. கல்வி, கலைகளின் தேர்ச்சி, ஞானம், நினைவாற்றல் போன்றவை வேண்டி கலைமகளை வழிபடும் திருநாள் சரஸ்வதி பூஜை. கல்வியும் நாம் செய்யும் தொழிலுமே நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் என்பதை உணர்ந்து வழிபடுவதே இப்பூஜைகளின் நோக்கம். அறிவு ஒளியாகவும் அறியாமை இருளாகவும் கருதப்படுகிறது. அனைத்து உயிர்களின் நாவினிலும் கலைமகள் வீற்றிருக்கிறாள் என்கிறது கந்த புராணம். சரஸ்வதியை கலைமகள் சமயம் கண்ட தெய்வம் என டாக்டர் உவே சாமிநாதர் அவர்கள் குறிப்பிடுகிறார். சரஸ்வதியின் வாகனம் அன்னப்பறவை. இது கல்வியாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இருக்க வேண்டிய நற்பண்புகளை உணர்த்துகிறது. தண்ணீரை நீக்கி பாலை மட்டும் பிரித்து பருகும் அன்னப்பறவை போல் கல்வியாளர்கள் விவேகத்துடன் தீயவற்றை நீக்கி நல்லவற்றை ஏற்க வேண்டுமாம். வேதங்கள் சரஸ்வதி தேவியை அறிவின் விளக்கமாக பாரதி என்ற பெயரிலும் ஞான வடிவில் திகழும் அவளை சரஸ்வதி என்றும் போற்றுகின்றன. சரஸ்வதி சகல செல்வத்தையும் நம்முடைய கல்வியின் மூலம் கிடைக்க அருள் செய்கின்றாள் என்று கூறுகின்றன ஞான நூல்கள். தேவியின் கரங்களில் இருக்கும் வீணையும் சுவடியும் கல்வியின் மேன்மையையும் கலைகளின் திறமையையும் அருள்பவள் என்பதை உணர்த்துகின்றது. இந்நாளில் கல்வி, கலைகள் என எவை தொடங்கினாலும் வெற்றியாக முடியும் என்பது நம்பிக்கை. மழலை குழந்தைகளை பயில் சேர்ப்பதற்கும் பாட்டு, இசை கருவிகள் பயிற்சி, நடன பயிற்சி, பிற மொழி பயிற்சி, புதிதாக ஒரு தொழிலை கற்றுக்கொள்வது ஆகியவற்றை இந்த நாளில் தொடங்கினால் சரஸ்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இன்றைய தினம் குழந்தைகளின் கைப்பிடித்து பரப்பி வைத்திருக்கும் நெல்லில் ஆ என்று எழுத கற்றுக் கொடுப்பது வித்யாரம்பம் எனப்படுகிறது. எனவே கல்வியின் ஞான வடிவமாக திகழும் சரஸ்வதி தேவியை வணங்கி தங்கள் கல்வியை தொடங்கும் மழலை செல்வங்கள் அனைவரையும் இந்நன்னாளில் ஆரோக்கியமாத பதின்ம மேல்நிலை பள்ளியின் சார்பாக அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.